ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மம்மி மாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு இலங்கை சுவையில் தொடல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 400 ml பால் டின் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது தேங்காய் பால் டின் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊரில் தேங்காய் ஈஸியாக கிடைக்கும், அதை நீங்கள் ஒரு 2 தேங்காய் எடுத்து பாலை கெட்டியாக புழிஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கிலோ வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அதாவது 1 கப்பு வந்து அரிசி மாவு, வறுத்த அரிசி, இடியப்பு அரிசி மாவு வந்து இடியப்பு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்து நல்லா வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி அதில் இருக்க குப்பை தூசி எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு வேனல் அடுப்பில் வச்சு அதில் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூடவே இந்த கொதிக்க வச்சுருக்க வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தூசி மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அரிசி மாவை போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கறலாம். அது அரிசி மாவை போட்டோன்னா கட்டிப்படுங்க, கட்டிப்படாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவை போட்டோன்னே இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அதோட ஒரு 50 ml தான் வரும். அந்த நெய்யையும் உள்ளார சேர்த்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. அந்த அரிசி மாவெல்லாம் கெட்டியே பிடிக்கக்கூடாது. 1 பிஞ்சு அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது சீக்கிரமே உங்களுக்கு திக்னஸ் ஆயிருங்க, திக்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சுருளை கிண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருந்த முந்திரியையும் ஏலக்காய் பொடியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 ல் இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கிண்டுனீங்கனாக்கா சூப்பரான இலங்கை சுவையில் தொடல் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிடுதுங்க. அல்வாவுக்கு மாதிரி இது ரொம்ப டைமும் எடுக்கலை, அதுக்கு மாதிரி ரொம்ப செலவும் கிடையாதுங்க. அதுக்கு நிறைய சுகர் சேர்க்கணும், நிறைய நெய் சேர்க்கணும், ரொம்ப நேரம் கிண்டணும், அப்படி தான் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அல்வா கிண்டது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே நான் செஞ்சிட்டேன், சூப்பராகவும் இருந்ததுங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிம்பிளான நமக்கு பொருள் தான், ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் கிடையாது. நம்ம சீக்கிரமே இது ரெடியும் பண்ணிடலாம், 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.